டாக்டர் எல்லாம் பரபரப்பா இருக்காங்க. ஆமாமா, நாம எதை கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. யார் செஞ்ச பாபமும் ஸ்ருதி தலை மேல விழுந்துருச்சு. மா, ஸ்ருதியை நான் தான் வற்புறுத்தி கூட்டு போனேன். நான் தான் குற்றவாளி. சித்து, நான் ஏதோ ஒரு வேதனையில சொல்லிட்டேன்பா. அது உன்னை இவ்ளோ காயப்படுத்தும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எது எப்படி இருந்தாலும் தப்பு பண்ணது நான் தானம்மா. சித்து, அண்ணா என்னென்ன நீயே ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி பேசுற, இதுல உன் தப்பு என்னென்ன இருக்கு? ஆமா சித்து, நான் விதியை நினைச்சு புலம்பினம்பா. இங்க பாரு, நீயே இப்படி புலம்பினா எங்களெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஸ்ருதிக்கு ஒண்ணு ஆகாது, கடவுள் இருக்காரு, நம்மள கைவிட மாட்டாருப்பா. நம்ம கஷ்டத்தை சாமி கிட்ட சொல்லி புலம்புவோம், நிச்சயம் கடவுள் காப்பாத்துவாரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரமா. டாக்டர், பல்ஸ் லெவல் டவுன் ஆகிட்டே இருக்கு. இப்பயும் ஒண்ணு இல்ல, உங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டு உடனே சிப் பண்ண சொல்லுங்க டாக்டர். நோ டாக்டர், எப்படியாவது முயற்சி பண்ணி காப்பாத்திடலாம். இவங்க இருக்கிற நிலைமையில வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா பேஷண்ட் உயிருக்கே ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். எஸ் டாக்டர், கண்டிப்பா. நர்ஸ், ரொம்ப கஷ்டமான ஒரு மனசோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க எனக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துரு. உன்கிட்ட மன உருகி கண்ணீர் விட்டு கேட்டா கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு கைவிட மாட்டேன்னு நம்புறேன். அவங்களுக்கு கொடுக்கற வலியும் வேதனையும் எனக்கு கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா என் அக்காவை ஒண்ணும் பண்ணிடாத. சைந்து, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கண்டிப்பா இந்த கோயிலுக்கு தான் வரேன்னு சொன்னாளா? யோ, எனக்கு நல்லா தெரியும்பா, இந்த கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் அவ கிளம்பி வந்தா. அப்புறம் ஏன் இன்னும் வரல? நான் வேணா கோயிலுக்கு கீழே போய் பாத்துட்டு வரட்டுமா? இல்ல, நீ வந்து ஆகாஷ்,
வரா பாரு. அடேங்க அப்பா, ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பின்னா ஸ்ருதி அவ தங்கச்சின்னு சொல்லிப்பா போல இருக்கு. அதான் வேண்டுதலுக்காக இந்த மொட்டை வெயில்ல படியில இப்படி முட்டி போட்டு மேல ஏறி வர. நீ யாரு அப்படி பண்ணுவியா? என்ன சொல்ற? பின்ன மேல வரதுக்குள்ள அவளே இந்த வெயில தாங்காம சுருண்டு செத்து போயிடுவா போல இருக்கு. அப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. சைந்தோ, அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ மேல வரட்டும், அவளை இந்த கத்தியால கொலை பண்ணுவேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய், இத வச்சு என்ன கத்தி சண்டைய போட போறேன்? என்ன பண்ண போறேன் பொறுத்து இருந்து பாரு. அத மடக்கு முதல்ல. சுத்தமா அறிவில்லை உனக்கு. பட்ட பகல்ல இவ்வளவு பேர் கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது இத வச்சு எப்படி? எல்லாருக்கும் கத்திய பார்த்தா பயந்தா இருக்கும். இத வச்சு அவளை போட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாம் பார்த்து பயந்தா ஓட பாப்பாங்க. எவனும் வந்து என்ன பிடிக்க மாட்டான். சரியா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சொன்னா கேளு, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ எங்கயா இருந்து பாரு, போ, நின்னு பாரு, போ. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போன் சொல்றல்ல. ஓகே. என்னமா இது? தனியாவா வந்திருக்க? ஆமாமா பாப்பா. கடுமையான வேண்டுதலா இருக்கேம்மா. நான் இருக்கேன், வா, உன் கூடவே வரேன். வா, போலாம். வா. வாமா, பாத்து பொறுமையா வா. என்ன மேல வந்து குத்தி கிழிக்கிறேன்னு சொன்னாரு. ஐயோ, சரி, ஓகே, கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணட்டும். எங்க அக்காவை காப்பாத்து கடவுளே. உன்னை நான் இவ்வளவு தூரம் தேடி வந்ததுக்கு எனக்கு உதவி பண்ணு. என் மேல பாவப்பட்டு என்னோட வேண்டுதலை நிறைவேற்று. என்ன, அவ கோயிலுக்குள்ள போயிட்டாமா? நான் என்ன பண்ண முடியும்? பாத்து, அவ வெளியில வரட்டும். முடிச்சிடுறேன். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, சாந்திரஸ்து, சுபம் பவத்து, சௌபாக்யமஸ்து. லக்ஷ்மி. ஓ ஓ காட், யூ போச்சா? அங்கே வச்சு முடிச்சிருக்கலாம். யூ, இப்ப எல்லா பிளானும் சொதப்பிடிச்சே. சார், நீங்க என்ன இங்க? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் இங்க மேல கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் சார். பாருங்க, இப்ப கூட சாமி கும்பிட்டு வந்து நிக்கிறேன், நீங்க நிக்கிறீங்க. அதெல்லாம் சரி, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார்,
எனக்கு தெரியாது, இப்பதான் இவங்களை முதல் முறையா பாக்குறேன்.